Trade Achievers Training Academy. Pangasandhi Paiyichil, 10 varada anubhavam konda thalai sirandha nirvanam. Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading pondra anithu vidhamana trading galum nibunargalai kondu sirandha murayil payichuvikkapadugirathu. Online vagupugal matrum trading floor vasadiyum undu. Chennai, Coimbatore matrum Bangalore. Thodarbu kollavum 9884342395. Sattasabaiyil Vijayakanth vandu aaveshama pesiyapodu inimel தேமுதிகவிற்கு இறங்கு முகம்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டாங்க. இன்னைக்கு விஜய பிரபாகரன், விஜயகாந்தின் மகன், அதே வார்த்தையை அதிமுகவுக்கு இனி இறங்கு முகம்தான் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என் ஃபேமிலியை பற்றி அவன் ரொம்ப அசிங்கமாக பேசுவான், அவன் ஃபேமிலியை பற்றி நான் அசிங்கமாக பேசுவான். ஆனால் இதுதான் அரசியல், அதனால் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்கன்னா பேச தான் செய்வாங்க. ஏன்னா அவன் லாஸ்ட் மினிட்டில் கை தறுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் உணர்கிறாங்க. வாக்கு வங்கி அரசியலில் அவர் 2% ஓட்டு இருக்குது, அதை நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு வச்சு 1.5% ஓட்டுன்னு வச்சா கூட, 1% ஓட்டுன்னு வச்சா கூட கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு அது பின்னடைவு தான். மதச்சார்பற்ற வாக்குகள், நேர்மையாக யோசிக்கக்கூடியவருடைய வாக்குகள் எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக போகுது. ஏடிஎம்கே பிடிச்சவங்க கூட இங்கே வர பிஜேபி கூட இருக்கிற காரணத்தால் ஏடிஎம்கேக்கு எதிராக போகப்படும். இலவு காத்த கிளியாக திமுகவின் வருகைக்காக கலைஞர் கடைசியாக சந்தித்த தேர்தலில் திமுக காத்து கிடந்தது. கிட்டத்தட்ட 35 நாட்கள் நம்ம காத்து கிடந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து கருக்கா கொடுத்துட்டு இந்த பக்கம் போனாங்க. அதோடய விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. தங்களுக்கு போட்டியாக பாமகவை எடுக்க வேண்டிய காரணத்துக்கு ஏன் தேமுதிக தள்ளப்படுறாங்க? அதாவது வந்து பாமக வாக்கு வங்கியை தேமுதிக ஆரம்பத்திலேருந்து சூறையாட ஆரம்பித்தது. அதனால தான் 2011 பார்த்தீங்கன்னா திமுக, காங்கிரஸ், விசிகே, பாமக 4 கூட்டணி நின்றோம். தேமுதிக காங்கிரஸ் லெஃப்ட் அலையன்ஸ் அடிச்சுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா 2011 ஜெயலலிதா கிட்ட போன ஒரு பெரிய ஸ்மார்ட் மூவ், அது பிரில்லியன்ட் மூவ். 2016 திமுக கிட்ட ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு பாமக ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, அப்படின்னா அவங்க என்றைக்கும் ஆட்சியை பிடிச்சிருக்கணும். அல்லது வந்து அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து எல்லா தேர்தல்களையும் ஒரு 20 சீட்டாக மினிமம் வாங்கியிருக்கணும். ஆனால் படுதோல்விகளை ஏன் பாமக தொடர்ந்து சந்தித்து வருகிறது? இந்த 3 வாரம் அதிமுக தேமுதிக இழுபறியில் தேமுதிக வெளியேற போகுதுன்றதை எல்லாரும் ஸ்மெல் பண்ண மாதிரி பிஜேபியும் ஸ்மெல் பண்ணியிருக்கோம், அமித்ஷாவும் ஸ்மெல் பண்ணியிருக்கான், மோடி ஸ்மெல் பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட உளவுத்துறை இருக்குது. அவங்க வந்து ஏன் இதை தடுக்க விரும்பலை? இல்லை, மக்கள் நீதி மய்யம் தனி ஒரு கூட்டணி, 3வது அணிதான். மக்கள் நீதி மய்யத்துக்கு இவங்க போனாங்கன்னா ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அவங்க விஜயகாந்த் முதலமைச்சராக, கமல் முதலமைச்சராக, கமலே முந்தா நாள் வந்தவர் அந்த கேள்வி கூட நீ கமலால் பதில் சொல்ல முடியல. ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? போய் கமலை போய் விஜயகாந்தோட ஒப்பிடாது. என்ன காரணம் சார் தேமுதிகவின் இந்த வீழ்ச்சிக்கு? யார் தான் காரணம்? பழம்நழுவி பாலில் விழுகிறதுன்னு இருக்கா கலைஞர். அன்றைக்கி டெஃபினட்டாக எவ்வளோ கொடுத்துருந்தாலும் நாட் லெஸ் தான், ஒரு 25 சீட் அவர் ஜெயிச்சிருந்தாங்க 2016. இன்றைக்கி வந்து அவரை தேடி போய் அதிமுக அரவணைத்து. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மணி நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திருமணி சார். வணக்கம் சார். அதிமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ந்து கடந்த சில வாரங்களாக அதிமுக மட்டுமில்லாது திமுக எல்லா கட்சிகளுமே தொகுதி பங்கீடு, சீட் ஷேரிங், யார் யாருக்கு எந்த தொகுதியில் அந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இதில் குறிப்பாக அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக நேற்றைக்கு விலகுவதாக சொல்லியிருக்காங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களோடு பயணித்தார்கள். ஏன் கடந்த 2011 ஜெயலலிதா காலத்தில் அவங்க வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த ஒரு கட்சி தேமுதிக, அதற்கு பிறகு தொடர்ந்து அவங்களோடு இணக்கமாக தான் பயணிச்சுட்டு வந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. தேமுதிக அதிமுக கிட்டேருந்து இப்போ விலகியிருக்காங்க. விலகியிருப்பது மட்டுமல்லாமல் கடுமையான விமர்சனங்களையும் வைத்திருக்காங்க. அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டசபையில் விஜயகாந்த் வந்து ஆவேசமாக பேசிய போது இனிமேல் தேமுதிகவிற்கு இறங்கு முகம்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவிட்டாங்க. இன்னைக்கு விஜய பிரபாகரன், விஜயகாந்தின் மகன், அதே வார்த்தையை அதிமுகவுக்கு இனி இறங்கு முகம்தான் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் சீட் ஷேரிங்கில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் தாங்கள் மிகவும் அவமரியாதைப்படுத்தப்பட்டதாகவும் அவமதிக்கப்பட்டதாகவும் அதனால் வெளியேறுவதாகவும் அதில் சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு வந்து அவர் சுதீஷ் பேசின பேச்சு, அவருடைய மகன் விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகரன் பேசின பேச்செல்லாம் வந்து சற்று அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக தான், ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. விலகும்போது சாதாரணமாக சில அதிருப்திகளை கட்சிகள் வெளிப்படுத்தினாலும் கூட்டணியில் இருந்துட்டு ஏறி மிதிக்கிறதுன்னு வாங்க கடுமையான வார்த்தைகளால் சொல்ல மாட்டாங்க சாதாரணமாக. அது கடுமையாக ஏறி மிதிச்சுட்டு அவங்க வந்திருக்காங்க. தோக்காமல் நீ வந்து 234 தொகுதியில் டெபாசிட் போவோம்,
இனிமேல் நீங்கள் சொன்னது போல் இனிமேல் இறங்கு முகம் தான் உங்களுக்கு. அது ஜெயலலிதா மார்ச் 12, 2012 விஜயகாந்த் ஜெயலலிதாவுக்கு எதிராக நாக்கை துருத்தி பேசும்பொழுது ஜெயலலிதா விஜயகாந்தை சபையிலிருந்து வெளியேற்றிய பிறகு சொன்ன வார்த்தை அது. இவர்களுடன் கூட்டணி வைத்ததற்காக, அதாவது 2011 கூட்டணி வச்சாங்க இல்லையா, ஏடிஎம்கே டிஎம்டிகே 41 சீட்டு நின்று 29 சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார். அதை நினைவு கூர்ந்த ஜெயலலிதா, அப்போ அன்றைக்கி நான் சட்டசபையில் இருந்தேன், அந்த அம்மா சொன்னாங்க அப்போ வந்து இவர்களுடன் இனிமேல் இவர்களுக்கு இறங்கு முகம் தான், தேர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ட்டு தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததற்காக வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு கூட்டணி வேண்டாம், இந்த கூட்டணியில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை, இதோ அமர்ந்திருக்கிறார்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள் அப்படின்னு கையை காமிச்சு, அப்போ அமர்ந்திருந்த ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், கே பி முனுசாமி, செங்கோட்டையன், இவங்க 4 பேரையும் கை காமிச்சு, இதை இருக்கிறார்கள் என்னுடைய கட்சிக்காரர்கள், இவர்கள் சொல்லி தான் நான் கூட்டணி, இவர்கள் நிர்பந்தத்தால் தான் கூட்டணி வைத்தேன்னு சட்டசபையிலே அந்த அம்மா பேசினாங்க. அதே வார்த்தை இன்றைக்கி விஜயகாந்தோட மகன் சொல்லியிருக்கார். இது என்னென்னா, இப்போ நம்ம இது வந்து அதிமுகவுக்கு தேமுதிகவின் இந்த முடிவு நிச்சயமாக ஒரு பின்னடைவு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வாக்கு வங்கி அரசியலில் அவர் 2% ஓட்டு இருக்குது, அதை நீங்கள் குறைஞ்சிருக்குன்னு வச்சு 1.5% ஓட்டுன்னு வச்சா கூட, 1% ஓட்டுன்னு வச்சா கூட கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு அது பின்னடைவு தான். நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவத்தில் நான் அவதானித்து வைத்திருந்தது, அசஸ் பண்ணியிருந்தது என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தை 2-3 வாரமாக இழுபறியில் இருந்தது. அவர்கள் எப்படியாவது அதிமுக, எடப்பாடியார் ஓபிஎஸ் தலைமையிலான அதிமுக தேமுதிகவை தக்க வைத்து கொள்ளுவார்கள், எப்படியாவது சமாதானப்படுத்தி வச்சுப்பாங்க, ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹைன்னு வாங்க. இந்த தடவை இந்த எலெக்ஷன் வந்து அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு எலெக்ஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, டபுள் இன்கம்பன்சியை தாண்டி ட்ரிபிள் இன்கம்பன்சி மோடி கூட இருக்கிறதால அவங்களுக்கு, ஏன்னா மத்திய அரசோட பொருளாதார கொள்கைகள், ரெண்டாவது மோடியோடு இருக்கிறதால பிஜேபியோடு இருக்கிறதால இருக்கக்கூடிய சிறுபான்மையின வாக்குகள், ஹிந்துக்களிலேயே வந்து மதச்சார்பற்ற வாக்குகள், நேர்மையாக யோசிக்கக்கூடியவருடைய வாக்குகள் எல்லாமே வந்து ஏடிஎம்கே எதிராக போகுது. ஏடிஎம்கே பிடிச்சவங்க கூட இந்த தடவை பிஜேபியை கூட இருக்கிற காரணத்தால் ஏடிஎம்கே கூட்டணி எதிராக போக போகுது. விலைவாசி ரெக்க கட்டி பறக்குது, சசிகலா கூட இல்லை, ஆக இவ்வளவு அப்புறம் அந்த டபுள் இது, அந்த வன்னியர் இடஒதுக்கீடு, தேவேந்திர குல இஷ்யூ, ரெண்டுமே பூமராங் ஆக போகுது, அதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. ஆகவே இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கும்போது ஒரு ஒரு கட்சியும் 1% சிறுதோழி பெருவெள்ளம், 1%ல தான் போன வருஷம் திமுக போன எலெக்ஷனில் திமுக ஆட்சியை இழந்தது. ஜெயலலிதா 2வது தடவை ஜெயிச்சு வந்தது ஒன்றும் பெரிய இதிலெல்லாம் ஜெயிச்சு வரல, 1% வாக்கு வித்தியாசத்தில் தான் அவங்க ஜெயித்தாங்க. இன்றைக்கி அதுக்கு காரணமாக இருந்த அந்த மக்கள் நல கூட்டணி, 2 இடதுசாரிகள், விசிகே, மதிமுக, விஜயகாந்த் எல்லாம் இன்றைக்கி, விஜயகாந்தை தவிர மற்றவங்கெல்லாம் திமுக கூட இருக்காங்க. அப்போ இதே நிலைமை தான் அதிமுகவுக்கும் வரும்ன்றது அதிமுக தலைமைக்கு தெரியும். அதனால் இந்த இழுபறியில் அவங்க வந்து இழுபறியே வந்து அவங்க தக்க வைக்க விரும்புகிறாங்க. அதனால் வந்து அவங்க நிச்சயமாக விஜயகாந்தை வந்து எப்படியாவது தக்க வைத்துக் கொள்வார்கள் தான் நான் நினச்சேன். ஆனால் அவர்கள் வந்து கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி அதிமுக நிற்குது. எனக்கு அதிமுகவின் இந்த அணுகுமுறை வந்து ஆச்சரியமானதாக இருக்குது. இல்லை, விமர்சனம் ரொம்ப கடுமையாக இருக்குது அந்த வார்த்தை. ஏன் அந்தளவுக்கு அவமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா, இல்லை வேறு ஏதேனும் அவங்க எதிர்பார்த்தது எவ்வளோ, கொடுக்க நினைத்தது எவ்வளோ? மாதேஷ், நான் என்ன சொல்ல வரேன், எவ்வளோ கேட்டாங்க எவ்வளோ கொடுத்தாங்கன்றதெல்லாம் ஹேஷியம் மாதேஷ். அது நான் எனக்கு என்னோடய சோர்ஸில் ஒரு பாயிண்ட்டை சொல்வேன், நீங்கள் உங்கள் சோர்ஸில், நீங்களும் ஜேர்னலிஸ்ட்டு, நானும் ஜேர்னலிஸ்ட்டு, நான் சில தேர்தல்களை பார்த்துருக்கிறேன், நீங்கள் சில தேர்தல்களை பார்த்துருக்கீங்க. நமக்கு வரக்கூடிய தகவல்கள் வந்து இப்போ சில நேரங்களில் சரியாக இருக்கும், சில நேரங்களில் தவறாக இருக்கும். அதிகாரப்பூர்வமாக ரெண்டு கட்சிகளும் அந்த நம்பர்ஸை சொல்லாத வரைக்கும் நம்ம ஹேஷியங்களின் அடிப்படையில் மட்டும்தான் பேச முடியும். என்ன, இவங்க கேட்ட அவங்க கேட்டதுக்கும் அவங்க கொடுக்க வந்ததுக்குமான இடைவெளி பெரிய அளவில் இருந்ததால தான் பேச்சுவார்த்தை முறிஞ்சிருக்கு. ரெண்டாவது, இந்த அதிகமாக பேசிட்டான் கம்மியாக பேசிட்டான்றதெல்லாம், அதெல்லாம் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ்னு வாருன்னுவாங்க. அவர் வந்து கடுமையாக பேசுகிறார், விஜய் பிரபாகரன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸு, நீங்கள் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டீங்க, டெபாசிட் காலியாகும், இதெல்லாம் வந்து அரசியலில் சகஜம். இது ஒன்றும் இடைவேளை காமெடியில் வரும்ல. என் ஃபேமிலியை பற்றி, ஆக்சுவலி என் ஃபேமிலியை பற்றி அவன் ரொம்ப அசிங்கமாக பேசுவான், அவன் ஃபேமிலியை பற்றி நான் அசிங்கமாக பேசுவோம்னால இதுதான் அரசியலில். இதனால் இது ஒன்று, அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த ஹீட்டு, அந்த உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்கன்னா பேச தான் செய்வாங்க, ஏன்னா அவன் லாஸ்ட் மினிட்டில் கழுத்தறுக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள். நீ இதே 10 நாளைக்கு முன்னால் அவங்களை கழுத்தறுத்து தூக்கி போட்டிருந்தீங்கன்னா அவன் எங்கன்னா போயிருப்பான். இப்போ 11th hour அறுத்து போடும்போது அந்த கோபம் வரது இயல்பு. அந்த கோபம் வந்து ரொம்ப அதீதமான கோபம். நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, அந்த ரொம்ப பேசுகிறாங்கன்னு. ஏன் பேசுகிறான்னா அவங்க ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, ரொம்ப அடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க இன்றைக்கி வந்து கமலோட போக முடியாதுங்க,
ஒரே ஆப்ஷன் திமுக விட போறது. திமுக விட இனிமே போக முடியாது, அங்கே கதவு சாத்தப்பட்டுடுச்சு. அழைப்பு இல்லைன்னு நேற்றுக்கு எல்கே சுதீஷா பேசியிருக்காரு. அவ்வளோதான், அழைப்பு இல்லை, அக்கோடா இருக்கும், அசிங்கமா இருக்கும். நீங்க இனிமே போய் திமுக விட இந்த நிமிட்ல இந்த மினிட்ல போய் லெவன்த் அவர்னு வாங்க, இந்த திஸ் மினிட் இந்த நிமிடத்தில் நீங்க போய் வந்து இந்த மினிட்ல போய் நீங்க நம்ம திமுக கூட்டணிக்கு போக முடியாது. அங்கே கதவு சாத்தப்பட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அங்கே 187 சீட்ஸ் அவங்க உதயசூரனில் நிற்கிறாங்க. அதில் 176 தனியாக திமுக நிற்கிது. 11 தொகுதி வந்து கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்குது. கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், நம்ம வேல்முருகன், அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சியில் ஒரு பிரிவு, மதிமுகவோட 5-6 சீட்டு. இந்த மாதிரி வந்து பல கட்சிகள் வந்து அங்கே வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க. ஆக 187 சீட் அவங்க நிற்கிறாங்க. இவங்க அந்த மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் போய் 5-10 சீட்டு கொடுத்தா கூட அது கூட ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ரெண்டாவது, திமுக இந்த தேர்தலில் வந்து பழிவாங்கும் கண்டிப்பாக தேமுதிக, ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். 2016 வந்து பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டிருக்கிறதுன்னாரு கலைஞர். அப்போ வந்து இலவு காத்த கிளியாக திமுகவின் வருகைக்காக கலைஞர் கடைசியாக சந்தித்த தேர்தலில் திமுக காத்து கிடந்தது. கிட்டத்தட்ட 35 நாட்கள் நம்ம காத்து கிடந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து கடுக்கா கொடுத்துட்டு இந்த பக்கம் போனாங்க. அதோடய விளைவு தான் இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கி வந்து தேமுதிக வந்து 2016 பண்ண ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டரோட விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு அவலத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவங்க அன்னைக்கு திமுகவோட போயிருந்தால் 55 சீட் வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். கண்டிப்பாக தேமுதிக வந்து ஈவன் பை கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் நம்ம சொல்லலாம் ஒரு 25 சீட்டாக அது ஜெயிச்சிருக்கும். அப்போ இந்த எலெக்ஷனில் நீ கூட கேட்குறது உனக்கு வாய் தேடப்படும் கட்சியாக இருந்திருக்கும். இந்த தடவை இவர்கள் போய் தேடி தேடி பார்க்கக்கூடிய கட்சியாக இருந்தது. போன எலெக்ஷனில் முந்தின எலெக்ஷன்லலாம் அவங்க ரெண்டு பேரோடையும் பேசினாங்க. இந்த எலெக்ஷனில் அவங்க திமுகவோட பேசவே இல்லை, ஏன்னா திமுக அவங்ககிட்ட பேசவே இல்லை. அங்கேயே தன்னோட பார்கெனிங் பவரை வந்து தேமுதிக இழந்துருச்சு. ஸோ இது முழுக்க முழுக்க தேமுதிக தலைமையோட ஒரு விதமான எதேச்சதிகார போக்கு, கள யதார்த்தத்தை உணராமல் கற்பனை உலகில் வாழ்வது, பேராசை, இவற்றின் காரணமாக தான் இந்த முடிவு வந்திருக்குது. இது அரசியலில் தப்பு ஒன்றும் இல்லைன்னு ஆர்கியூ பண்ணலாம், தட்ஸ் கரெக்ட், அதை நான் ஒத்துக்கிறேன். அரசியலில் வந்து எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் கள நிலவரம்னு ஒன்று இருக்குது. சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து நமக்கு வந்து 10 சீட்டுக்கு மேலே ஒதுக்க மாட்டாங்கன்னா அவங்கள தாஜா பண்ணி ஒரு 15 சீட்டு 12 அல்லது ஒரு 14 சீட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். 40 குடு 35 குடுன்னு பேசுறது, வாயில் வந்தெல்லாம் பேசுறதெல்லாம் பண்ணதோட விளைவு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்குது. தனக்கு போட்டியாக பாமகவை அவங்க எடுக்கிறாங்க போல தெரியுதே சார். தேமுதிக நேற்றைக்கு கூட எல்கே சுதி சொல்கிறாரு, கேபி முனுசாமி பாமகவின் ஸ்லீப்பர் செல், அவர் உள்ளேருந்து இப்படியெல்லாம் செயல்படுறாருன்னு ஒரு பரபரப்பு புகாரெல்லாம் சொல்கிறாரு. தங்களுக்கு போட்டியாக பாமகவை எடுக்க வேண்டிய காரணத்துக்கு ஏன் தேமுதிக தள்ளப்படுறாங்க? ஏதாவது என்றைக்கு தனி மனித தாக்குதல்களில் வந்து ஒரு கட்சி இறங்குதோ அன்றைக்கே அவங்க ரொம்ப பலவீனமாயிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ கேபி முனுசாமி ஒரு சீனியர் லீடர், அவர் ஜெயலலிதா இருக்கும்போதே சசிகலாவை எதிர்த்து பேசியவர். அவர் வந்து ஒரு வன்னியர் லீடர். அவர் கேபி முனுசாமியோட இவங்க பேசினாங்க 2-3 தடவை தேமுதிக. தொடர்ந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் சில சுற்று பேச்சுவார்த்தை கேபி முனுசாமியோடலாம் பேசினாங்க. அவர் ஏதோ வார்த்தையை சொல்லிட்டாருன்னு இவங்க சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். இப்போ நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ரொம்ப சுருக்கமாக தேமுதிகவோட வரலாறு அது எப்படி எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் போச்சு, அவங்களோட சிறப்பு அம்சம் என்னன்றது ஒன்று. ரெண்டாவது பாமக விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2005 வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது கட்சி ஆரம்பித்து 2006 வந்து தனியாக நின்று ஒரு சீட்டு ஜெயித்தவர் விஜயகாந்த். பெரிய சாதனை இந்திய அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலில், சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்று ஒருத்தன், அதுவும் ஜெயலலிதா மாதிரி கலைஞர் மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகள் கொண்ட ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கும்போது தனியாக கட்சி ஆரம்பித்து ஒருத்தன் ஒரு வருஷத்தில் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம். அதை செஞ்சவர் விஜயகாந்த். அவரோட அதிகபட்ச வாக்கு வங்கி 2009 நாடாளுமன்ற தேர்தலில் 10% போச்சு. அதன் பிறகு 2011 ஜெயலலிதா கிட்ட 41 சீட் வாங்கி 29 சீட் வாங்கி எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் போனார். நல்லா கவனிங்க, அப்போ திமுக கூட எதிர்க்கட்சி தலைவர்கள் கலைஞர் இருக்கார், ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர். 2011 2012 பிறகு பிரச்சனையை ஒன்றொன்றா உடச்சி எழுப்பார், அந்த பக்கம் ஓடி போட்டான், எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை எழுந்தார். 2014 லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபி பாமக எல்லாம் தேமுதிக எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்று வாஷ் அவுட், மோடியா லேடியா ஜெயலலிதா கடைசியாக சந்தித்த லோக்சபா எலெக்ஷனு, அன்புமணி கூட பாமக ஒன்று ஜெயிச்சது, தேமுதிக சைபர். 2016 மக்களால் கூட்டணி வச்சுக்கிட்டு ரெண்டு லெஃப்ட்டு விசிகே எம்டிஎம்கேவோட விஜயகாந்த் கூட்டணி போட்டு சைபர். 2019 சைபர். அப்போ 3 தேர்தலில் சைபர், 3 தேர்தலில் சைபர் ஆகி 10% இருந்த ஓட்டு 2009 இன்றைக்கி வந்து 2%, கிட்டத்தட்ட 2%, அரவுண்டு 2%ல் வந்து நிற்குது. அப்போ உங்களுக்கு எப்படி அந்த பழைய மரியாதை இருக்கும்? இது ஒன்று. ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, 2005 கட்சி ஆரம்பித்து 2006 9 11 பார்த்தீங்கன்னா
அக்ராஸ் த ஸ்டேட் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட 10% வாக்குகள் இருந்தது. அதாவது வந்து பாமக கூட பார்த்தீங்கன்னா ஒன் இயர் பெல்ட்டில் வட மாவட்டங்களில் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை ஒழிய, அதை தாண்டி போனீங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் இங்கே வந்து விஜயகாந்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா திமுக அண்ணா திமுக தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத் எல்லா இடத்துலையுமே 10% ஓட்டை வச்சுருந்தவர், ஒரு காலத்தில் வச்சுருந்தவர் விஜயகாந்த். அது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஜாதிகளை கடந்து அவருக்கு வாக்குகள் விழுந்தன. ஆனால் 2011 ஜெயித்த பிறகு அவர் பண்ண சில மூர்க்கத்தனமான காரியங்களால் 2012 ஆரம்பித்த சரிவு 14 முழுமை அடைஞ்சிடுச்சு. இன்றைக்கு தன் உயரம் தெரியாமல் அவர்கள் வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம சொல்லணும். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா இது என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து வாக்கு வங்கி அரசியலில் இருக்கும்போது கொடுக்குறத சில நேரங்களில் வாங்கிட்டு போயிடணும், அதுக்கு பிறகு அது கட்சி வளர்கிறதுக்கு உதவும். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னு கேட்டிங்கன்னா 2011 ஜெயலலிதா கிட்ட போன ஒரு பெரிய ஸ்மார்ட் மூவ், அது பிரில்லியன்ட் மூவ். 2016 திமுக கிட்ட போயிருக்கணும். கடந்த காலங்களில் வரலாறை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மூப்பனார் வந்து 96 ஜெயலலிதா ஊழலை எதிர்த்து காங்கிரஸ் ஜெயலலிதாவோட கூட்டணி போனப்போ வெளியில் வந்த மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸும் திமுகவோட போய் ஜெயித்தார் 1996. அதே மூப்பனார் 2001 எந்த ஜெயலலிதா எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒரு கட்சி ஆரம்பித்ததோ அந்த கட்சியை ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தது. தமாக மூப்பனார் ஜெயலலிதாவோட கூட்டணி பேச போயஸ் கார்டனுக்கு போனார். அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அரசியல். இவர் 2011 அதிமுகவை எதிர்த்து களம் கண்ட நம்முடைய விஜயகாந்த் அவர்கள் 2016 திமுகவோட போயிருந்தார்னா இன்றைக்கி ஒரு 25-30 சீட்டாக, அது மினிமம் 25 சீட்டாக ஜெயிச்சிருப்பார். இன்றைக்கி வந்து அவரோட பார்கெனிங் பவர் ஏடிஎம்கேவோட இப்போ போகிறதுன்னு முடிவு பண்ணியிருந்தால் கூட அங்கே அதிகமாக இருந்திருக்கும். அதை கோட்டை விட்டார். ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, பாமக தான் அவங்க தங்களோட எதிரியை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறாங்க. அது உண்மை. என்னென்னா அவங்க பாமக ஓட்டை தான் வட மாவட்டங்களை ரொம்ப அதிகமாக உடைச்சாங்க. அவர் முதல்ல அது 2005 கட்சி ஆரம்பித்து தனியாக நின்று ஒரு சீட்டு ஜெயித்தார் கேப்டன் விஜயகாந்த். அவர் வந்து அது விருத்தாச்சலம் தொகுதி, அது ஒன் இயர் பெல்ட். அந்த ஃபேக்ட், அந்த தொகுதிக்குள்ளே பிரச்சாரத்துக்கு போகும்போது பெரிய அளவில் பெரிய பெரிய கற்கள்லாம் வந்து விழுந்து பெரிய ரணகலமே ஆச்சு. அதாவது வந்து பாமக வாக்கு வங்கியே தேமுதிக ஆரம்பத்துலேருந்து சூறையாட ஆரம்பித்தது. அதனால தான் 2011 பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் விசிகே பாமக 4 கூட்டணி நின்னோம். தேமுதிக காங்கிரஸ் லெஃப்ட்டு அலையன்ஸ் அடிச்சுது. அப்போ இந்த என்டையர் நார்த் பெல்ட்டில் ஒன் இயர் பெல்ட், ஒன் இயர் ஓட்டு தலித் ஓட்டு ரெண்டையும் விஜயகாந்த் வாங்கினார். அந்த 10% ஓட்டு 2011 இருந்தது அப்படியே தூக்கியிருக்கணும். எப்போனா 2016 திமுக போயிருந்தேன் கோட்டை விட்டேன். அது ஒரு சாதி ரீதியான வாக்குகள்ன்ற அடிப்படையில் பார்க்கும்போது பாமகவை மீறி அது எப்படி தேமுதிகவுக்கு போச்சு? அது எப்படின்னா அவர் தன்னை அந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவாக பார்த்துக்கிட்டார். ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு பாமக ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது. அப்படின்னா அவங்க என்றைக்கும் ஆட்சியை பிடிச்சிருக்கணும், அல்லது வந்து அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து எல்லா தேர்தல்களையும் ஒரு 20 சீட்டாக மினிமம் வாங்கியிருக்கணும். ஆனால் படுதோல்விகளை ஏன் பாமக தொடர்ந்து சந்தித்து வருகிறது? 2009 சைபர் 7 சீட் லோக்சபா கொடுத்தாங்க ஜெயலலிதா. 2004-2009 யூபிஏ 1 வந்து கடைசி நாள் வரைக்கும் 5 மந்திரியாக இருந்துட்டு அன்புமணி ராமதாஸ், மார்ச் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் 2 போய் ஜெயலலிதாவை பார்த்து அதிமுகவில் சேர்ந்தார் ராமதாஸ். 7 சீட் கொடுத்தாங்க சைபர் 2009. 2011 அவர் பண்ண தப்பு, 2009 அதே அந்த ஜெயலலிதாவோட இந்த மாதிரி 2011 இருந்து தான் ஜெயிச்சிருப்பார். 24 சீட் வரைக்கும் கொடுத்தாங்க. திமுக கிட்ட வந்தார் பாருங்கள், 3 சீட்டு தான் ஜெயித்தார். அதன் பிறகு 2016 மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு தனியாருன்னு சைபர், 2019 லோக்சபா எலெக்ஷன் சைபர், அப்புறம் ராஜ்யசபாக்கு போனார், இப்போ 2011 வந்திருக்கார். ஒன் இயர் வாக்குகளை வந்து பெரும்பாலான ஒன் இயர் வாக்குகள் பாமகக்கு போவது என்பது வந்து இதுவரை கடந்த தேர்தல்களில் நடைபெறவில்லை. ஒன் இயர் கம்யூனிட்டியில் வந்து எல்லா கம்யூனிட்டி மாதிரியே திமுக போடக்கூடியவங்க இருக்காங்க, அதிமுக போடக்கூடியவங்க இருக்காங்க, காங்கிரஸுக்கு பிஜேபிக்கு லெஃப்ட் பார்ட்டிஸுக்கு மதிமுகவுக்கு இவங்களுக்கெல்லாம் போடக்கூடியவங்க ஒன் இயர் சமூகத்தில் இருக்காங்க. ஒன் இயர் சமூகத்தின் ஏக போக பிரதிநிதி ராமதாஸோ பாட்டாளி மக்கள் கட்சியோ கிடையாது. அப்போ இந்த சூழலில் பேக்ரவுண்டில் பார்க்கும்போது விஜயகாந்த் வந்து ஒன் இயர் ஓட்டையும் உடைக்கிறாரு, தலித் ஓட்டையும் உடைக்கிறாரு. வட மாவட்டங்களில் நீங்கள் குறிப்பாக பார்க்கணும், அந்த கோபம் டாக்டர் ராமதாஸ்க்கு இருந்துட்டே, அந்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு அந்த கோபம் விஜயகாந்த் மேலே எப்பயுமே உண்டு. நீங்கள் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல அதிமுக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்து 23 சீட்டு கையெழுத்து போட்டு செட்டில்மெண்ட் பண்ணது ஃபஸ்ட்டு பாமக. அவங்க வழக்கம் போல் ஒரு தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. இந்த தடவை அவங்க தேர்தல் அறிக்கையில் அவங்க வந்தால் என்ன செய்வாங்கன்னு ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும்போது அப்போ தேமுதிக கூட்டணியில் தான் இருக்குது. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டோவோட ஃப்ரண்ட் பேஜில் மாம்பழம் இருக்குது, ரெட்டையில இருக்குது, தாமரை இருக்குது. அதாவது பாமக அதிமுக பிஜேபி சிம்பிள்ஸ் இருக்குது, தேமுதிகவோட முரசே இல்லை. இல்லை, அதை கூட நிறைய பேர் அந்த தேர்தல் அறிக்கை சம்பந்தமான புத்தகத்தை சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு அன்றே தேமுதிக வெளியேறும் என்று கணித்த டாக்டர் ராமதாஸ்னு பதிவிட்டாங்க. ஆமாம், அது ஒன்றும் இருக்கும்.
அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ராமதாஸ் அவர்களுக்கு, அதாவது இவன் கூட்டணியில் இருந்திருந்தால் கூட, இவர்கள் இருந்திருந்தால் கூட அவர் போடாமல் இருந்திருப்பார். இன்றைக்கு கூட்டணியில் தொடர்ந்து இருந்தால் கூட அவர் போடாமல் இருந்திருப்பார். சரி, ஒருவேளை நீங்கள் சொல்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு, டாக்டர் ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தேமுதிக வெளியேற போது. நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், வழக்கமாக வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டணிகளை கட்டும்போது, அதுவும் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி இன்றைக்கி தமிழ்நாட்டில், அந்த கூட்டணியை எதிர்த்து நீங்கள் 10 வருஷம் ஏடிஎம் கவர்மெண்ட்டு இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சி, மோடி 7 வருஷம் கவர்மெண்ட் இருக்குது, விலைவாசி ரெக்க கட்டி பறக்குது, கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு அலையன்ஸை பில்டு பண்ணால் தான் திமுகன்ற ஒரு வலுவான கூட்டணியை ஜெயிக்க முடியுன்றது வந்து பிஜேபிக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. சரி, ஆனால் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாரம் அதிமுக தேமுதிக இழுபறியில் தேமுதிக வெளியேற போதுன்றதை எல்லாரும் ஸ்மெல் பண்ண மாதிரி பிஜேபியும் ஸ்மெல் பண்ணியிருக்கோம், அமித்ஷாவும் ஸ்மெல் பண்ணியிருப்பார், மோடி ஸ்மெல் பண்ணியிருப்பார், அவங்ககிட்ட உளவுத்துறை இருக்குது. அவங்க வந்து ஏன் இதை தடுக்க விரும்பலை? ஏன் வந்து அவங்க வந்து தலையிட்டு இந்த கூட்டணியை காப்பாற்றலை? 2019 இந்த மாதிரி நெருடல் வரும்போது அவங்க எல்லாரு கூடயும் பேசி கூட்டணியை காப்பாற்றுறாங்க. சரி, அதை நீங்கள் லோக்சபா எலெக்ஷன் சொல்லிக்கலாம், அசம்பிளி எலெக்ஷனாக இருந்தால் கூடங்க, இங்கே திமுக கூட்டணியை நீங்கள் வரவிடாமல் தடுக்கணும்னா, அதாவது சி ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன், பிஜேபியோட பிரதான எதிரி திமுக தான், அது அவங்களே பல தடவை சொல்லியிருக்காங்க, எங்களோட மெயின் எனிமி டிஎம்கேன்னு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படின்னா அந்த திமுக வாய் ஆட்சிக்கு வர பிரகாசமான வாய்ப்புகள் உள்ள இன்றைய சூழலில் நம்ம வந்து ஏடிஎம்கே கூட்டணியை வலுவாக வச்சுருந்தால் தான் திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகம் என்பது பிஜேபிக்கு நன்றாக தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கணும், வழக்கமாக இதுக்கு முன்னால் அவங்க பண்ணது இந்தியாவின் பல மாநிலங்களிலும் பண்ணுவது, இங்கேயும் அவங்க ஏற்கனவே இங்கேயே பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க சார்ந்திருக்க கூட்டணி, அதுக்கு தலைமை தாங்குவது அதிமுகவாக இருந்தாலும், இந்த கூட்டணியை நம்ம சிந்தாமல் செதறாமல் காப்பாற்றிக்கணும்னு அவங்க தலையிட்டு சமாதானம் பேசி பஞ்சாயத்து பண்ணி அதிமுக தேமுதிக கீழே பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கணுன்றவாங்களே, அந்த மாதிரி எதனா சொல்லி ராஜ்யசபா சீட்டு, மேயர் சீட்டு, இப்படி இப்படி சொல்லி அலைன்ஸை அப்படியே வந்து இன்டாக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அவங்க கை விட்டுட்டாங்க. அந்த வருத்தத்தையும் எல்கே சுதீஷ் பதிவிட்டிருக்காரு சார், பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக நேற்று சொல்லியிருக்காங்க. ஆமா, இது தனியாக பாஜக கூட்டணி என்ன இருக்குது, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. சரி, அது என்டிஏ கூட்டணின்னு அமித்ஷா சொல்லிக்கிட்டோம், அல்லது அதிமுக கூட்டணின்னு அதிமுக சொல்லிக்கிட்டோம், ஆனால் கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது, அது என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க. அந்த கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் பாமக இருக்குது, பாஜக இருக்குது, தேமுதிக இருந்தது, அப்புறம் சில உதிரி கட்சிகள், சின்ன கட்சிகள் இருந்தது. அப்போ பிஜேபி வந்து, நான் என்ன சொல்ல வரேன்னா, யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்டு பிஜேபியோட பிரதான எதிரி தமிழ்நாட்டில் வந்து தமிழ் திமுகன்னு அவங்க டிக்ளேரே பண்ணியிருக்காங்க, அதில் ஒளிவு மறைவு கிடையாது. 10 வருஷம் பவரில் இருக்க அதிமுக ஒரு வார்த்தை கூட திட்டாமல், பவர்லேயே 10 வருஷம் இல்லாத திமுகவை தான் திட்டுறதுல தான் பெரும்பாலான நேரத்தை பிஜேபி கழித்து கொண்டிருக்கிறது. ஆமாம், அப்படி இருக்கும்பொழுது வந்து இன்றைக்கி திமுக தரப்பில் ஒரு வலுவான கூட்டணி இருக்கும்பொழுது, அதிமுக தலைமையிலையும் நம்ம ஒரு ரெயின்போ அலையன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது பர்செப்ஷன் வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஜெயிக்க போகிறோன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறது, களத்தில் உருவாக்குறது தேர்தல் காலங்களில் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த ரெயின்போ அலையன்ஸும் சொல்லக்கூடிய அந்த பல கட்சி கூட்டணியை வந்து நாங்கள் எங்ககிட்டையும் இத்தனை கட்சி இருக்குன்னு காமிச்சுக்கு தான் விரும்புவாங்க. 2% ஓட்டு தேமுதிக இருந்தாலும் விஜயகாந்த்ன்றது ஒரு நாடறிந்த ஒரு தலைவர், தேமுதிகன்றது ஒரு கூட்டணியே இவ்வளோ நாள் இருக்க கட்சி, அது வெளியே போகுதுன்னா வந்து பர்செப்ஷன் வாரிலே நீங்கள் தோத்துருவீங்கன்ற புரிதல் அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் இருக்காது. அவங்க ஏன் இதை தடுக்கலை, அதாவது இவங்க வெளியில் போனால் தேமுதிக எப்படி வைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் சொன்னது போல் வந்து அதிகமாக பேசுகிறாங்க, அதிகமாக தான் பேசுகிறாங்க, ஆனால் அது அரசியலில் சகஜம், அது நாங்கள் இல்லைன்னா டப்பா. எல்முருகன் சொல்லியிருக்காரு சார், இதனால் ஒரு இழப்பும் கிடையாதுன்னு. இல்லை இல்லை, அங்கே வந்து பிஜேபி டபுள் வாய்ஸில் பேசுது. நேற்றைக்கு இந்த தகவல் இந்த வெளியில் வந்தவுடன் மாலை 4:30 அளவில் நம்முடைய பிஜேபி தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிகவின் முடிவு வந்து துரதிருஷ்டவசம், அவங்க மாற்றி மறுபடியும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், வந்து ஷி ரிக்ரெட்டட், அவங்க வந்து தேமுதிக முடிவு துரதிருஷ்டவசமானது, அவர்கள் தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மறுபரிசீலனை செய்ய வேண்டும்னாலே இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம், அதாவது ரீகன்சிடர் பண்ணணும்னு விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அந்த அம்மா வந்து தேமுதிக இது வந்து மறுபரிசீலனை செய்யணும் முடிவுன்னு கேட்குறாங்க. எல்முருகன் இழப்பு இல்லை, எல்முருகன் என்ன சொல்லார், எங்களுக்கு இழப்பு இல்லைன்றாரு. இது குழந்தைய கூட தெரியும், நீங்கள் வீக்காக இருக்க அலையன்ஸில் வந்து இவங்க வெளியில் போனாங்கன்னா 1% ஓட்டு அவங்களுக்கு இருந்ததுன்னா கூட உங்களுக்கு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். திரும்பவும் சொல்கிறோம், 2016 ஜெயலலிதா ஒன்றும் பெரிய அமுக வெற்றியெலாம் கிடையாது, 1% வாக்கு வித்தியாசத்தை தான் அவங்க ஜெயித்தாங்க. அப்போ எல்முருகன் பேசுறது ஒரு வார்த்தையும் வானதி சீனிவாசன் பேசுறது ஒரு வார்த்தையும்னா அது என்ன, அது இப்போ எல்முருகனை விட வானதி சீனிவாசன் எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன், அதை மறந்துடாதீங்க நீங்கள் வந்து. அப்போ அவங்க வந்து அப்போ எப்படி ஒரு தேசிய கட்சி, ரெண்டாவது ஒரு தேசிய கட்சி எப்படி இரட்டை குரலில் பேச முடியும்? துரதிருஷ்டவசமாக இன்றைக்கி அதிமுகவோட தலைமை வந்து அந்த தலைமை இன்றைக்கு அதிமுகவில் இல்லை. தேமுதிகவை அவங்க நடத்திய முறை என்பதே வந்து
ஆளுமை இல்லாத தலைமைன்றதை தான் காட்டுது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை சி இது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட 3 வாரம் தேமுதிகவோட பேசுகிறீங்க. பேசும்போது வந்து அவங்க டிமாண்டெல்லாம் வந்து 41 கொடு ராஜ்யசபா கொடுன்னா பெரிய டிமாண்ட் இருக்குது. நீங்கள் வந்து 13 தான் கொடுக்க முடியும், 14 தான் கொடுக்க முடியும்னா 41-14 சரியாக வராது. இது வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாலேயே இந்த 2-3 வாரம் நம்ம பேசுகிறாங்கன்னு பார்த்தோமே, ஆக்சுவலாக அது கிடையாது. ஜனவரியிலேருந்தே பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பயே இவங்களோட எதிர்பார்ப்புகள் இருந்தே ஒரு அதிருப்தி அவங்க பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. அழைக்கவே இல்லை, கூட்டணிக்கு பேசவே இல்லை. அந்த அம்மா வந்து இன்னொன்று சொன்னாங்க, எங்களை வந்து அழைக்கல அழைக்கல அழைக்கலன்னு சொன்னதே வந்து ஒரு அவலமான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஏன் அதிமுக அவர்களை நடத்தியது? நீங்கள் ஒன்று வந்து ஜனவரி வாக்கிலேயே வந்து இவ்வளோதான் உங்களுக்கு சீட்டுன்றதை சொல்லி அவங்களோட எதிர்பார்ப்பை குறைச்சி அவங்கள அரவணைச்சிருக்கணும், அதை செய்யலை. ரெண்டாவது, அந்த அம்மா திரும்ப திரும்ப எங்களை கூப்பிடல கூப்பிடலன்னு போது நீங்கள் ரொம்ப அவங்கள வந்து இல்ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரி, அதெல்லாம் சேர்ந்து எங்கே வந்து நிற்குதுன்னா, அவர் 2 வாரம் அவங்க வந்து பேசும்போது இந்த நம்பர்ஸ் ஏடா குணமாக இருக்கும்போது, டிஃப்ரென்ஸ் இவ்வளோ இருக்கும்போது டமால்னு ஒரு கட்டத்தில் உடஞ்சிடுச்சு. சரி, ஜெயலலிதா கிட்ட இருந்திருந்தாங்கன்னா, ஒருவேளை தேமுதிகவுடன் அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா இது நடந்திருக்காது. வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள வந்து எப்படி கூல் டவுன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கூல் டவுன் பண்ணி அவங்கள கொண்டு வந்திருப்பாங்க உள்ள. இது வந்து நான் சொல்கிறேங்க, இந்த டிசிஷன் இருக்குது பாருங்கள், தேமுதிகவோட இந்த முடிவு நிச்சயமாக அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். தேமுதிக அதிமுக கூட்டணியிலேருந்து விலகியது கண்டிப்பாக அதிமுகவிற்கு தேர்தலில் ஒரு பாதிப்பை நிச்சயம் ஏற்படுத்தும். சரி, அப்படித்தான் வந்து நான் அதை பார்க்குறேன். தேமுதிக ரொம்ப பேசிட்டாங்கன்னா இவங்க அந்த அளவுக்கு பேச வச்சாங்க. இன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க, இனிமேல் ஒன்று அது திரும்ப இந்த எலெக்ஷனில் வரப்போகிறதில்ல, இனிமேல் இந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு ரீகன்சிலேஷன் அதாவது என்ன ஆப்ஷன் இருக்குது சார்? ஒரு ஆப்ஷனும் கிடையாது. தனியாக என்ன சைபர் ஆகும் இல்லை, மக்கள் நீதி மையம் தனி ஒரு கூட்டணி மூன்றாவது. மக்கள் நீதி மையத்துக்கு இவங்க போனாங்கன்னா ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. அவங்க விஜயகாந்த் முதலமைச்சராக, கமல் முதலமைச்சராக. கமலே முந்தா நாள் வந்தவர், இவர் 2005 பாலிடிக்ஸில் இருக்கவர். கமல் வந்து, கமலெல்லாம் நீங்கள் விஜயகாந்தோட ஒப்பிடாதீங்க. 1000 குறைகள் இருந்தாலும் விஜயகாந்த் வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவர். விஜயகாந்த் வந்து நேரடியாக சொற்களை மட்டுமல்ல கற்களையும் தாங்கியவர். விருதாச்சலம் அவர் முத முதல்ல தேர்தலில் 2000 நிற்கும்போது நான் அந்த பிரச்சாரத்திற்கு போயிருக்கேன். அப்போ வந்து கடுமையான தாக்குதல்களுக்கு வந்து அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாரும் ஆளானாங்க. அவர் ஒருத்தர் மேலே மட்டும்தான் கல் ஓயில, மிகப்பெரிய அளவுக்கு வந்து அப்போ வந்து அங்கே வன்முறை வெடித்தது. அவர் ஒருத்தர் மட்டும் ஜெயித்தார். அப்போ ரத்தம் சொட்ட சொட்ட கட்சிக்காரங்களை ஜீப்பில் எடுத்து போட்டுட்டு எடுத்து ஓடினாங்க. அப்போ அவர் கூடவே வேஷியை மடித்து கட்டிக்கிட்டு அங்கே வந்து களத்தில் இறங்கி போராடினவர். அவர்கிட்ட எவ்வளோ குறைகள் இருக்கலாங்க, ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேங்க, விஜயகாந்த் என்பவர் கலைஞரும் ஜெயலலிதாவும் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது களத்துக்கு வந்தவர். 2006 2009 தனியாக நின்று தான் 10% வாங்கினவர். 2011 ஜெயலலிதாவுடன் 41-29 வாங்கி தன்னை ஸ்தாபித்து காமிச்சவர். எதிர்கட்சி தலைவராக வந்தவர், நல்லது கெட்டதை பார்த்தவர். சி அதுக்கு பிறகு அவர் பண்ண சில பிளண்டர்ஸ் இருக்கு பாருங்க, பெரும் தவறுகள். 2014-19, 2016-19 அது வேற கதை. காமல் வந்து கலைஞரும் ஜெயலலிதாவும் இருக்கும்போது களத்துக்கே வரலையாங்க. அந்த கேள்வி கூட நீ கமலால் பதில் சொல்ல முடியலையா? ஜெயலலிதாவும் கலைஞரும் இருக்கும்போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள்? போய் கமலை போய் விஜயகாந்தோடலாம் ஒப்பிடாதீங்க நீங்கள். சரி, விஜயகாந்த் ரொம்ப சீனியர். அவர் வந்து எப்படிங்க கமலை சிஎம்மா ஏற்றுக்கிட்டு அவர் வருவார்? என்ன காரணம் சார் தேமுதிகவின் இந்த வீழ்ச்சிக்கு? யார் தான் காரணம்? விஜயகாந்த் ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை நமக்கு தெரியுது, அவருடைய உடல்நிலை பிரச்சனைன்ட்டு. என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? 2016 தான் சார் அவருடைய வீழ்ச்சியின் ஆரம்பம். 2016 நம்ம திரும்ப திரும்ப பேசியிருக்கோம், சலிக்க சலிக்க பேசியிருக்கோம். நீங்கள் ஐயா 2 திராவிட கட்சியில் 1 திராவிட கட்சியோட 1 எலெக்ஷனில் நின்றீங்கன்னா உங்கள் கட்சியை காப்பாற்றணுன்னா 1 திராவிட கட்சியோட அடுத்த எலெக்ஷனில் நீங்கள் நிற்கணும். அதை கோட்டை விட்டுட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த தேர்தலில் நீங்கள் வீழ்ச்சியை சந்திப்பீங்க. அதுதான் அவருக்கு நடந்திருக்கு. சரி, 2011 ஜெயலலிதா கூட நின்று 41-29 ஜெயித்தவர். 2016 திமுகவோட போயிருந்தார்னா 55 சீட்டு வரைக்கும் போச்சு. நான் கேள்விப்படுறேன், அன்றைக்கி இருந்த சூழலில் வந்து அந்த நம்பர்ஸ் கொஞ்சம் கூட குறைய கூட இருக்கலாம், ஏன்னா நமக்கு அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரியாது. பழம் நழுவி பாலில் விழுகிறதுன்னு இருக்கு அம்மா கலைஞர். அன்றைக்கி டெஃபினட்டாக எவ்வளோ கொடுத்துருந்தாலும் நாட் லெஸ் தான் ஒரு 25 சீட்டு அவர் ஜெயிச்சிருந்தான் 2016. இன்றைக்கி வந்து அவரை தேடி போய் அதிமுக அரவணைத்திருக்கும். இன்றைக்கி மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் கூட வந்து அவர் 40 சீட்டு வரைக்கும் போயிருக்கும். பாமக செகண்ட் பிளேயராக போயிருக்கும். மாறா 2016 அவர் பண்ண பெரும் தவறு அவரோட வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்ணிடுச்சு. என்றைக்குமே தனி மனிதர்களாகட்டும் ஸ்தாபனங்களாகட்டும் தங்களோட பலவீனங்களை வெளியில் காட்டக்கூடாது, காமிச்சிட்டார். அதன் பிறகு 2019 அனதர் சைபர், அதோட விளைவு தான் இன்றைக்கிது. அவர் பண்ண தவறு எதுன்னா, கட் ஆஃப் டேட் நம்ம சொல்லுவோம் இல்லையா,
கட்சிகளுக்கும் அந்த மாதிரி கட் ஆஃப் டேட் உண்டு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2016 அவர் செஞ்ச அந்த பெரும் தவறு இன்றைக்கி இந்த நிலைமை காரணம். இன்றைக்கி விஜயகாந்த் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இல்லை சார், தேமுதிகவின் எதிர்காலம் என்னவாகும் சார்? இதெல்லாம் நம்ம வந்து ஜோசியம் சொல்ல முடியாது சார். ஒரு தேர்தலில் ஒரு கட்சி தோக்கிறதாலேயே வந்து அது அழிஞ்சு போச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். எந்த கட்சியை பற்றி நான் அப்படி சொல்ல மாட்டேன். மக்கள் முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு பின்னடைவு, பெருத்த பின்னடைவு. அவருடைய மகன் வந்து வீரமாக பேச ஆவேசத்துடன் பேச ஆரம்பிச்சிருக்கா சார். தைரியமாக பேசுகிறாங்க சார். அவங்க பம்மலை எங்கேயுமே பின்வாங்கி பதுங்கி பேசலை அவங்க. அப்போ அவங்க வந்து தயாராக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். பட் தேர் டூயிங் மிஸ்டேக், ராங். அவங்க பண்ணுறது தவறு, பெரும் தவறு. இப்போ 2016 ஒரு பெரிய தவறு பண்ணாங்கன்னா இன்றைக்கி இன்னொரு பெரிய தவறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி 2016 பெரிய தவறு பண்ணதோட விளைவு இந்த 2021 தவறு பண்ணாமல் இருக்க முடியாதுன்றது கூட அவங்க தலையெழுத்தாக இருக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை பற்றியெல்லாம் இப்போ என்னால் ஆரிடம் சொல்ல முடியாது. யாரையும் குறைத்து மதிப்பிடாது. அழகிய தேமுதிக அடுத்த கட்டமாக எதை நோக்கி பயணிக்க போகிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசியிருக்கீங்க. மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திருமணி. நன்றி நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு குடிபிறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.